ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டோடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபகிரத ஆண்டு மிக முக்கியமான 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 12ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது, இந்த ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். ஆவணி 12 இந்த 2023 நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் திருவோண விரதமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த திருவோண விரதம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய திருவோண விரதத்தை காட்டிலும் அதிக சக்தியுடையது. ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓணம் பண்டிகை. ஸோ நாளை நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. ஸோ நாளை நாளில் நாம் திருவோண விரதத்தை முன்னிட்டு தமிழர்களாகிய நம்மளும் பெருமாளை நினைத்து ஒரு சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணும். அந்த பரிகாரம் எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த பயனுள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த பயனுள்ள தகவல்களை கண்டிப்பாக தெரிஞ்சு இதை நாளை நாள் ஒரு நாள் செய்திடுங்க. நிச்சயம் இந்த திருவோண விரதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகார வழிபாட்டினால உங்கள் வாழ்க்கை விதி கண்டிப்பாக வந்து மாறும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பொதுவாக இந்த திருவோண விரத நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமுமே வருங்க. ஆனால் ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய இந்த நட்சத்திரம் வந்து ஆவணி மாதத்தில் வரும்போது மட்டும் ஓண பண்டிகையாக கொண்டாடப்படும். இது கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கும். ஸோ கேரளா மட்டும் இல்லாமல் திருவோண விரத நாள் நமக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ பெருமாள் எடுத்த அவதாரங்களில் முக்கியமான அவதாரம் நிகழ்ந்தது கூட இந்த நாளில் தான். ஸோ இந்த நாளில் நாம் பண்ணக்கூடிய ஒரு சிறிய பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையவே வந்து முற்றிலும் வந்து மாற்றிடும். ஸோ மாற்றக்கூடிய அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நாளைய இந்த திருவோண நட்சத்திரத்தில் எதை செய்தால் அதிக நன்மையை பெறலாம் என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை மறக்காமல் செய்திடுங்க. அதை செய்து நிச்சயமாக அதிக நன்மைகளை பெற்றிடுங்க. வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய மனதில் அதிக தீவிரமான தாக்கத்தை சொல்லக்கூடியது நவக்கிரக நாயகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் தான். உண்மையாலுமே நம்ம யோசிக்கிறதாகட்டும், நம்மளுடைய எண்ணமாகட்டும், இது எல்லாத்துக்குமே காரணமாக விளங்கக்கூடிய நவக்கிரகங்களில் நாயகன் என்று சொன்னால் சந்திர பகவானை சொல்லலாம். ஒவ்வொருவருடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நபருடைய ஜாதகத்தில் எப்பயுமே சந்திரனை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. சந்திரன் வந்து ஒரு நபருடைய ஜாதகத்தில் உச்சமாக இருக்கும்போது அவங்க வந்து மக்கள் வசீகரம் நிறைந்தவர்களாகவும் எதிர்பாலினத்தவர ஈர்ப்பவர்களாகவும் இருப்பாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. மேற்கூறிய தன்மைகள் அனைத்தையும் கொண்டவர்கள் மேக்சிமம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதமுமே வந்து வரும். ஆனால் இந்த நட்சத்திரத்தை வந்து நிறைய பேர் நம்ம கண்டுக்காமல் விட்டுடுறோம். ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வரும்போது மட்டும் அதை விடக்கூடாது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த நட்சத்திரத்தில் பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கும், யோகங்கள் நிறையறதுக்கும், அதிர்ஷ்டங்கள் நிறையறதுக்கும் வாழ்க்கையில் நம்ம சிறப்பு இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதும். நினைத்தது எல்லாமே வேண்டியது போல் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த திருவோண நட்சத்திரத்துடைய சிறப்பு மகிமை எல்லாமே வந்து சொல்லலாம். ஸோ மொத்தம் நம்மளுடைய நட்சத்திரங்களில் 27 வகையான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் வரிசையில் 22வது நட்சத்திரமாக வருவது தான் இந்த திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நவக்கிரக அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக சந்திர பகவான் மனதுக்கு காரணியாவார். அவருக்கு உரிய இந்த திருவோண நட்சத்திரத்தில் நாம் பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் மூலிமா சந்திரன் மனசு குளிர்ந்து சந்திரன் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து செய்வார். பொதுவாக 12 ராசிகள்லையுமே சனி பகவானுக்குரிய மகர ராசிக்கு உரிய நட்சத்திரமாக இந்த திருவோண நட்சத்திரம் மேக்சிமம் வந்து இருக்கும்.
மேலும் திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஆவார். ஸோ திருவோண நட்சத்திரக்காரர்கள் இறை நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய ஆவணியில் வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செய்தீங்கன்னா வாழ்வில் மேன்மையான நிலையை அடையலாம். ஸோ மகர ராசிக்காரங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த திருவோண நட்சத்திரக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, இவங்க எல்லாருமே நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நாளை நாளில் நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் கரெக்டாக வந்து ஒரு நாள் செய்திடுங்க. திருவோண நட்சத்திர நாளான நாளை நாள் உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டங்களையும் எப்போதும் பெறுவதற்கு நாளை ஒரு நாள் சந்திர பகவானுக்குரிய தலங்களாக இருக்கக்கூடிய திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு போங்க. ஒருவேளை அங்கே போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே போய் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏழுமலையான தரிசனத்தது போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் பெருமாளை தரிசித்து நான் திருப்பதி திருமலை ஏழுமலையான தரிசித்த புண்ணியத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் நீங்கள் கேட்கும்போது பெருமாள் கோவிலில் நிச்சயமாக அந்த கோவிலில் பெருமாளை தரிசித்த புண்ணியம் வந்து கிடைக்கும். அதே போல் நாளை நாள் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு போகிறத போல் திங்களூர் சந்திர பகவான் கோயில் போன்ற தலங்களுக்கு செல்வதும் நாளை நாள் ரொம்ப சிறப்பு. உங்களுடைய ஊர் திங்களூர் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய சந்திர பகவான் கோயிலுக்கு கூட நாளை நாள் போகலாம். ஒருவேளை அங்கே உங்களால் போக முடியலனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே சந்திர பகவானுடைய சன்னதி இருக்குது. அங்கே போய் திருங்களூர் சந்திர பகவானை தரிசனம் பண்ண புண்ணியம் எனக்கு வேணும்னு சொல்லி வேணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போகிறது ரொம்ப முக்கியம். அதை விட நாளை நாள் அங்கே போய் அந்த தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது தான். மாதந்தோறும் வரக்கூடிய திருவண நட்சத்திர தினத்தில் இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க ஆவணியில் வரக்கூடிய நாளை நாள் ஒரு நாளாவது செய்திடுங்க. அப்படி செய்து நாளை நாள் பெருமாளுடைய அருளையும் தாயாருடைய அருளையும் பெற்றுடுங்க, அருளையும் பெற்றுடுங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த நிற ஆடை போடணும்னா தூய நிற வெள்ளை ஆடைகளை தான் அணிந்து கொள்ளணும். அப்படி நீங்கள் அணிந்து கொண்டு நாளை நாள் கோவிலுக்கு போனால் தான் வேண்டக்கூடிய வரமானது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றியும் மிகுந்த பொருள் வரவும் ஏற்படும். அதனால் வெள்ளை நிற ஆடை அணிந்து போங்க. வெள்ளை நிற ஆடை இல்லை அப்படிங்கிறவங்க கைக்குட்டையாவது நாளை நாள் வெள்ளை நிறத்தில் வைத்து கொள்ளுங்க. உங்களால் முடிஞ்ச பட்சத்தில் நாளை நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. அது என்னன்னா நாளை நாள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு பரிச்சமானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை நாள் அவங்களுக்கு பிடித்த அன்னதானம் வந்து கொடுங்க. ஸோ நாளைய அந்த ஒரு திருவோண விரத நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய மெயின் விஷயமே இதுதான். நாளை நாள் கோவிலுக்கு போகிறது அர்ச்சனை செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு படி மேலேயே இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய அன்னதானம் தான். ஒரு நில மனநல பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ரோட்டில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்க யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுங்க. அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொடுக்கக்கூடிய உணவை வந்து பசியாட எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் மிக மிக புண்ணியம். ஸோ நாளை சந்திர பகவானுடைய மிகுதியான அருட்கடாட்சம் பெறுவதற்கு இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்திடுங்க. திருவோண நட்சத்திரத்துக்குரிய விருட்சமாக இருக்கக்கூடிய எருக்கஞ்செடி நாளை நாள் வழிபாடு செய்யுங்க. எருக்கஞ்செடி தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில் இருந்ததுன்னா அங்கு சென்று தலவிருட்சமாக இருக்கக்கூடிய அதை வந்து வணங்குங்க. அங்கே இருக்கக்கூடிய இறைவனையும் வழிபாடு செய்யுங்க. நாளை நாள் இரவு நேரத்தில் வானில் தெரியக்கூடிய முழு நிலவையும் வந்து பாருங்க. நாளை சந்திரனை பார்க்கறது அவ்வளோ ஒரு புண்ணியம். அப்படி பார்க்கும்போது சந்திர பகவானுக்குரிய மந்திரங்கள் துதிகளை துதித்து அவரை வழிபாடு வந்து செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய திட சித்தம், உடல் ஆரோக்கியம் மற்றும் ஜன வசீகரம் ஏற்பட்டு அனைத்து காரியங்கள்லையும் வெற்றி உண்டாகும். ஸோ நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கேரளாவிலலாம் நாளை நாள் பயங்கரமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படும். ஸோ நாம் இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் உணவுப் பொருட்களை கொடுத்து நாம் வந்து பயனடையலாம். ஸோ கண்டிப்பாக நாளை நாளை மிஸ் பண்ண மாட்டீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் திருவோண விரதத்தை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் கண்டிப்பாக இதை செய்து அவங்களும் வந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் போடப்படும். அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.